ஞானம் லிபரேஷன் சொல்லி ரெண்டு நம்ம சாஸ்திரங்களை வந்து ரெண்டாக சொல்லுது. உண்மையில் என்னன்னு சொன்னால் லிபரேஷன் தான் உயர்ந்தது. ஞானங்கிறது கூட அது ஒரு ஸ்டேட் இல்லைன்னு கூட சொல்லிடலாம், அப்படி ஒரு ஸ்டேட்டே கிடையாதுன்னு கூட சொல்லிடலாம். லிபரேஷன் முக்தி மோட்சம் விடுதலைங்கிறது வந்து இது உண்மையான நிலை. இது எல்லாமே மனம் சார்ந்தது தான். இப்போ இதில் வந்து சில இதில் வந்து ஆன்மானிட்டு ஒன்று போட்டு அதையும் போட்டு தேவையில்லாமல் குழப்பிச்சிட்டாங்க. எல்லாமே மனம் சம்மந்தப்பட்டது. இந்த மனசுக்கு வந்து விடுதலையில் இயங்குறது தான், மனதினுடைய இயற்கையான நிலையை வந்து விடுதலையோடு இயங்குறது தான். இப்போ நமக்கு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு 2.5 வயசு குழந்தை. முன்னால் ஒரு காலத்தில் அப்படியே ஒரு பேப்பரில் ஒரு விளம்பரம் போட்டிருந்தாங்க, ஒரு 2.5 வயசு குழந்தை கன்னத்தில் பிண்டு கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு வாசகம் கீழே போட்டிருந்தாங்க. அது என்னக்காக அந்த விளம்பரம் போட்டானே மறந்து போச்சு, அந்த விளம்பரம் நினைவு இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே 2.5 வயசு குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னுட்டு சொல்லி எட்டி பார்க்குற மாதிரி ஒரு இது. உண்மையில் எந்த பிரச்சனை இருக்க முடியாது. அது வந்து அதுதான் இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது. அது அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு வேறு, லிபரேஷன் வேறு கிடையாது. இன்னோசன்ட் ஸ்டேட் தான் லிபரேஷன். அது நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான். அப்போ மனசு வந்து இன்னோசண்ட்டாக இயங்குறது தான் நம்முடைய இயற்கையான நிலை. அது சுதந்திரமாக இயங்குறது தான் இயற்கையான நிலை. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், அந்த இயற்கையான நிலையில் நம்ம டிசைன் பண்ணுறோம். நல்ல அனுபவங்கள் வந்தனா அதை இருந்துக்கிடணும், மோசமான அனுபவங்கள் வந்தால் நம்மளை விட்டு போயிடணும்னு சொல்லி நம்ம உள்ளே பூந்து இதே ஒன்று வேலைகளை பண்ணிடுறோம். அப்படி பண்ணுறதுனால தான் என்ன சொன்னால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டுருது. இப்போ அப்படி நம்ம உள்ளே பூந்து ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை, நீங்கள் சும்மா இருந்தால் போதும், எல்லாமே சரியாக தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். ஆனால் அந்த முடிவுக்கு வந்து எடுத்த இடத்துல வர முடியல. அது எல்லா முயற்சிகளையும் பண்ணி கைவிட்ட நிலையில் அது அந்த முடிவுக்கு தான் நம்ம வந்துடும். நீங்கள் புத்தருடைய லைஃப்பை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை வந்து அவருடைய ஜாதகத்தில் அவர் வந்து என்னன்னு சொன்னால் பிற்காலத்தில் ஒரு சாமியாராக போயிடுவாருன்னு சொல்லி இந்த ஜாதகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரங்க வீட்டில் உள்ளவங்களாம், அவர் அரசகுமாரன், பின்னால் அவரே தான் அரசாங்கத்தை நடத்தணும். இப்போ சாமியாராக போயிடுவாருங்கன்னா அவங்களுக்கு தாய் தோப்பெல்லாம் பயந்துட்டாங்க. அப்போ அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வளர்க்குறாங்க. அவருக்கு எந்தமான மோசமான அம்சங்களே அவர் கண்ணில் போடக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணி வளர்க்குறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் அவரும் அதே மாதிரி எல்லாம் இது பண்ணி வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. அவரும் இந்த மாதிரி ஆன்மீக முயற்சிகளில் ஈடுபடுறாரு. அவரும் ஞானத்தை தேடி தான் அலைகிறாரு. அவருக்கு 2 குருநாதர்கள் இருந்து வழி நடத்துகிறாங்க. நல்லாமல் பயிற்சிகள் பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, எல்லாமே எல்லா அனுபவங்கள்லாம் கிடைக்குது. கடுமையான விரதங்கள்லாம் மேற்கொள்கிறாரு. ஒரு நாளுக்கு ஒரு எள்ளு ஒரு அரிசி இதுதான் அவருடைய ஒரு நாள் உணவே. இப்படியெல்லாம் அந்த மாதிரி கடும் விரதம்லாம் பண்ணுறாரு. எப்போ என்ன பண்ணாலும் என்னென்னு சொன்னால், எது எந்த பயிற்சி பண்ணாலும் அனுபவங்கள் கிடைக்கும். ஆனால் இந்த அனுபவங்கள் வந்து என்னென்னு சொன்னால், ஏதாவது ஒன்று நீடித்தாலும் பிரச்சனை, போனாலும் பிரச்சனை அவ்வளோவும். போனால் போயிட்டு தான் போ, வந்துட்டுதுன்னா அது வேறு சில பிரச்சனையை க்ரியேட் பண்ணிடும். இப்போ அவரும் அதே மாதிரி தான் கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருந்துன்னு சொல்லி சொன்னால், இதே மாதிரி தான் ஒன்றும் வேண்டாங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது. என்ன எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டார். பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் வேண்டாம்னு சொல்கிற நிலையில் போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கிறாரு. எதையுமே என்ன பண்ணணும்னு தெரில. எல்லாமே அரைச்சமாகவே அரைச்சமாக தான் இருக்குது, ஒன்றும் புதுசாக ஒன்றுமே இல்லைங்கும் போது எல்லாத்தையும் தூக்கி போட்டார். போட்டுட்டு ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றாரு. அதனால இதே மாதிரி தான் அவருக்கு அவருடைய மனசு அதுவாக இயங்கிறத கண்டுபிடிக்கிறது. அப்புறம் ஆசையை துன்பத்துக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நிர்வாண நிலை நீட்டு ஒன்று இருக்குது நிற்கிற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். ஏன்னா உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு வகையில் அந்த மனம் வந்து அதுவாக இயங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அவ்வளோதான். அது வரைக்கும் நம்ம முயற்சிங்கிற பேரில் நாமளாக இயக்கணும். இப்போ நாம் வந்து நாம் இயக்கத்தை விட்டுட்டோம், அது அதுவாக இயங்குது. அதுக்கு வந்து அவர் நிர்வாண நிலைன்னு பேர் கொடுக்குறாரு. நம்ம என்ன பேர் கொடுத்தாலும் சரி, ஏன்னா அவராக வச்சுக்கிட்டனால நிர்வாண நிலைங்கிறது புத்த மதத்துக்குள்ளது.
மற்ற இதுகளில் வந்து நிர்வம ஆன்மீகத்தை பொறுத்தளவில் லிபரேஷன், விடுதலை, முக்தி, மோட்சம் ஏதாவது பேரை சொல்லிக்கிறோம். ஆனால் அது நம்முடைய இயற்கையான நல்லது. நாமளாக நாம் என்ன நம்ம என்னதே ஒன்று பண்ணி அதை ஏற்கிறல, அதை அது அப்படியே தான் ஏங்கிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி ரமணருடைய லைஃப்பில் நீங்கள் கேள்விப்படுங்க. அவர் சின்ன வயசு, 16 வயசு, ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறார். அவருக்கு பெரிய ஒன்றும் ஆன்மீக பயிற்சி முயற்சிகள்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சராசரி மாணவனாக தான் இருக்கிறார். அவர் தகப்பனார் இல்லை, மதுரையில் அவருடைய யாரோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் இருந்து படிச்சுட்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு நாள் மரண பயம் ஏற்படும். இப்போ அங்கே உள்ள சூழ்நிலை எப்படியோ, ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுகளில் சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ அவர் என்ன முடிவுக்கு வராருன்னு சொன்னால், சரி மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுவோம், மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோம். இன்னும் பொதுவாக யாருமே வந்து மரண பயம் வந்துன்னு சொன்னால் அந்த பயத்திலேருந்து விடுபடுறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபடுவாங்க. ஆனால் அவர் வினோதம் வித்தியாசமாக என்னென்னு சொன்னால், அவருடைய சூழ்நிலையின் காரணமாக சரி மரணம் தானே வருது, மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுவோம்னு சொல்லி மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறார். அப்படியே படுத்துடுறார், மரணம் வந்தால் வரட்டும். இப்போ அங்கே என்ன நடக்குது, அவரை பொறுத்தளவில் எந்த முயற்சியுமே இல்லை, எந்த வேலையுமே இல்லை. அந்த என்ன வருதோ வரட்டுங்கிற மாதிரி இயங்கும் பொழுது அவருடைய மனது அதுவாக இயங்கிறத கண்டுபிடிக்கிறார். சின்ன வயசு அவருக்கு என்ன நடந்ததுன்னு அவருக்கே தெரில. ஆனால் அவர் பாணியில் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், நான் ஒரு வித்தியாசமான ஒரு நானை கண்டுபிடிச்சேன், மரணம் இல்லாத ஒரு நானை கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி அவருடைய பாணியில் விளக்கம் கொடுக்குறார். ஆனால் எல்லாருடைய பேஸும் இதுதான், அந்த மனதினுடைய இயக்கத்தை அதுவாக இயங்குகிற இயக்கத்துக்கு அவங்கவுங்கள ஒரு பேர் வச்சுக்கிடுறாங்க. அது எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்குது. எல்லா ஞானிகளாக இருந்தனாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மனது வந்து அதுவாக இயங்குறத கண்டுபிடிச்சிக்கிடுறாங்க. இப்போ இதில் என்னென்னு சொன்னால், இது வந்து நம்ம ஒரு கஷ்டமான வேலை கிடையாது, நம்ம இயற்கை தான். அது வந்து நம்ம நாமளாக உருவாக்குறவங்க தான் முயற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணணும், என்னெல்லாமோ பண்ணணும். மனசு அதுவாக இயங்குறதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆனால் என்ன சொல்லி சொன்னால், அங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் தான் அது அதோடைய வேலைக்கு இடைஞ்சல்லாமல் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு வகையில் நம்மளை அறியாமலேயே நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடும். வருத்தமே வரக்கூடாது, டென்ஷனே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அதெல்லாத்தையும் அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். உள்ளே வந்து அகத்தில் ஒரு போராட்டத்தில் இறங்கிடும். இது வந்து ஆன்மீகவாதிகளுக்கான விஷயம் இல்லை, இது எல்லோரும் சராசரி மனிதனுக்குமே இதுவும். இந்த மனதை வந்து அதுவாக இயங்குறதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கே நல்லாமல் சில ஃபிலாசபி வச்சுருப்போம். நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி நிறைய ஃபிலாசபி வச்சு, நிறைய கருத்துக்களை வச்சு அதை ரெகுலேட் பண்ணி நல்லா வச்சுக்கணுங்கிறதுல நிறைய ஃபிலாசபி கொண்டு வந்துடும். அது எல்லாமே வந்து ஞானத்துக்கு உரோதமானது. நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டணும் அவ்வளோ.